வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம பெட் சீரீஸில் ஹார்சஸை பற்றின ரிவ்யூ, ப்ரைஸ் அண்ட் கேட்டிவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய பெட்ஸை பற்றின ரிவ்யூ, ப்ரைஸ் அண்ட் கேட்டிவ்ஸை பற்றின அப்லோட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். குதிரைகள் பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் இயர்ஸாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ரொம்பவும் பழமையான உயிரினம் குதிரைகளை. வந்து நம்ம போர்க்காலத்தில் குதிரைப்படைன்னு வச்சு போர் செஞ்சோம். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறது, ஏதோ பொருட்களை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கும் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் குதிரை பால்காக, குதிரையோட கறித்துண்டுகளுக்காகவும் நம்ம குதிரைகளை வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தோம். இந்த குதிரைகளை வந்து ஏன் ட்ராவலிங்காக தான் செலக்ட் பண்ணாங்கன்னா, கொஞ்சம் உணவு கொடுத்தாலுமே வந்து அது அன்றைக்கான நாளை ரொம்பவும் ஆக்டிவாக வந்து ஸ்பீடாக வந்து ட்ராவல் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, நம்ம போகக்கூடிய இடத்துல வந்து உணவு கிடைக்கும் கிடைக்காமே போகும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி பெட் அனிமல், அதாவது குதிரைகளை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுல வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. கொஞ்சம் உணவு கொடுத்தாலே வந்து அவங்களால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குதிரைகள் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயும் தூங்கும், அது மட்டும் இல்லை லையிங் பொசிஷன்லேயும் தூங்கும். இப்போ ப்ரீடிங், அதாவது குதிரைகள் வந்து ப்ரீடிங் ஆகி குட்டிகள் போட்டதுக்கப்புறம் அதோட ஸ்பீடு வந்து அப்போ வந்து குறைஞ்சி போயிருமாமா. எதனால்தான் இந்த ப்ரீடிங் முடிஞ்சனால கொஞ்சம் ஸ்டாமினா குறைஞ்சிரும், அதனால் வந்து ஸ்பீட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதுக்கப்புறம் லேட்டராக பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடை வந்து பிக்கப் பண்ணிக்கும். ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம். ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னு பார்க்கும்போது ஒரு 6 வருடங்கள் 7 வருடங்கள் ஆகும் ஃபெர்டிலிட்டி வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ஈஸியாக நம்ம ப்ரீட் பண்ணிடலாம். அந்த ப்ரெக்னன்சி டைம்னு பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எச்சாவே இருக்குது. வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிகள் இல்லைன்னா ரேராக 2 குட்டிகள் போடும். பீரியட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 320 நாட்கள்லேருந்து 380 நாட்கள் ஆகும் குட்டிகள் போட. ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 330 நாட்கள்லேயே வந்து குட்டிகள் போட்டுரும். அரௌண்டு ஒரு 11 மாதங்களில் வந்து ஈஸியாக வந்து குட்டிகள் போட்டுரும் நார்மலாக பார்க்குறப்போ தான். அப்புறம் இந்த குதிரைகள் மட்டும் நம்ம ஈஸியாக ப்ரீட் பண்ணாலுமே இந்த வருடத்தில் ஒரு குட்டிகள் 2 குட்டிகள் கிடைக்கிறனாலே இதோட ப்ரைஸுங்கிறது அதிகமாகிடும். இப்போ நார்மலாக நீங்கள் அவைலபிலிட்டியாக இருக்கக்கூடியது, அதாவது சீப்பாக கிடைக்கக்கூடிய குதிரைகள்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 50,000 ஸ்டார்ட் ஆகும் ஆவரேஜாக பார்க்கும்போது. இதுவே நீங்கள் நல்லா ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ரீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டியான ப்ரீடு, டைரக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது வாங்கினீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் ஆகும். இதுவே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த எக்ஸாம்பிளுக்கு ராஜஸ்தான்லேருந்து ஒரு குதிரையை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வந்து ப்ரீட் பண்ணி குட்டிகள் சேல் பண்ணுறாங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நேரடியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட நீங்கள் இங்கேயா ப்ரீட் பண்ணி வாங்கக்கூடிய குதிரைகள் வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே வாங்குறதே செலக்ட் பண்ணிக்கோங்க. குதிரைகளை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும்னா, பெட்டிங் கண்டிப்பாக பண்ணணும், டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு, நீங்கள் இது ஒரு ஹெர்பிவோரஸ் அனிமல்னால பிளான்ட் ஈட்டர், அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், பிளான்ட்ஸ் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹோம்மேடு ஃபுட்ஸும் கொடுக்கலாம். நல்லா நீங்கள் நார்மலான செக்கப் பண்ணிக்கணும். வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக்கப் பண்ணணும். அவங்க கூப்பிட்டு வந்து குதிரைகளை வந்து நல்லா செக்அப் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து இந்தந்த மந்த்துக்குள்ளே வந்து கரெக்டாக பீரியட்ஸ்க்குள்ளே நல்லா நார்மலான செக்அப் பண்ணிக்கோங்க. குதிரைகளை வந்து நல்லா பராமரிக்கணும். இதோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் எச்சாவே இருக்குது. இப்போ குதிரைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைமில் காலையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆக்டிவாகவே இருக்கும். குதிரைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஆக்டிவ்னஸ் இல்லை ஒரு பெட் அனிமல்னே சொல்லலாம். இந்த குதிரைகளை வந்து நம்ம நார்மலாக எப்படி கூப்பிடுவோன்னா, ஆண் குதிரை பெண் குதிரைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதை வந்து ஸ்டாலியனு, கோல்ட்டு, சின்ன குதிரைகளை பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது ஃபீமேலாக இருக்கக்கூடிய சின்ன குதிரைகளை வந்து ஃபில்லின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டால் வெரைட்டிஸ் இருக்குது, டிராஃப் வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ், இந்த டிராஃப் வெரைட்டிஸை வந்து போனீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ப்ரீடை பொறுத்து தான் ப்ரைஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரீடோட யூனிக்கான அடையாளங்கள் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. ஒரிஜினல் ப்ரீடாக இருக்கணும், ஏதோ ஒரு கிராஸ் ப்ரீடோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சேம் பிளட்டில் இருக்கக்கூடிய ப்ரீட்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெயின்டெனன்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். குதிரைகளுக்கு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஆங்கிளில் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்க முடியும். நம்மளால் கூட பார்க்க முடியாது, குதிரைகளால் பார்க்க முடியும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா குதிரைகளுக்கு வந்து நம்ம ரோட் சைடில் போகக்கூடிய குதிரைகளுக்கு வந்து கண்ணில் தர மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன்னா அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் பதற்றமாயிரும், கன்ஃபியூஷன் ஆயிரும் ட்ராவல் பண்ணுறது. ஏன்னா சைடில் வந்து வண்டிகள் போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிறனால இந்த மாதிரி தர போட்டுறதுனால ஈஸியாக வந்து அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். குதிரைகள் வந்து கன்ஃபியூஷனை வந்து தடுக்கலாம். குதிரைகளுக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டாஸ் பிடிக்கும். அந்த காலத்தில் பரோட்டாஸ் தான் கொடுத்தாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஓ நம்ம சாப்பிட்ற உணவை தான் குதிரைகளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் குதிரைகளோட உணவை தான் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சாப்பிட்டுட்டுருக்கோம். குதிரைகளோட லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது 25 வருடங்கள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் 19th century ஓல்டு பில்டிங்கிற ஒரு குதிரை பார்த்தீங்கன்னா 62 வருடங்கள் வாழ்ந்துருக்கு. இது ஹிஸ்டாரிக்கலான ஃபேக்டான விஷயம். இந்த செக்மெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது உங்கள் பெட்ஸ் தமிழா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.